வணக்கம். தைப்பொங்கல் தைத்திருநாள் தமிழர் திருநாள். பொங்கல் என்பது தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் ஓர் அறுவடை பண்டிகை ஆகும். தமிழர் வாழும் அனைத்து நாடுகளிலும் கொண்டாடப்படுகிறது. பொங்கல் உழைக்கும் மக்கள் இயற்கை தெய்வமாக கருதப்படும் சூரியனுக்கும் மற்ற உயிர்களுக்கும் ஒரு நன்றி கூறும் விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை சூரிய தேவனுக்கும் இயற்கைக்கும் அர்ப்பணிக்கப்பட்டது. ஆடி மாதத்தில் தேடி விதைத்த பயிர்களின் விளைச்சலை அறுவடை செய்து பயனடையும் பருவமே தை மாதம் ஆகும். பழங்காலத்தில் நெற்பயிர் விதைத்து அறுவடை செய்ய குறைந்தது 6 மாதங்கள் ஆகும். ஒரு வருடத்தில் ஒரு வயல் 6 மாதங்கள் நெல் அறுவடைக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லின் புத்தரிசி, சர்க்கரை, பால், நெய் சேர்த்து புதுப்பானையில் இட்டு புத்தடிப்பில் கொதிக்க வைத்து பொங்கல் சோறாக்கி சூரியனுக்கும் மாட்டுக்கும் படைத்து உண்டு மகிழும் விழாவே பொங்கல் விழாவாகும். நீர் வளம் கொண்ட இடங்களில் 3 வேளாண்மை நடக்கும். நீர் வளமில்லா இடங்களில் மழை நீர் தேக்கத்தால் 1 வேளாண்மை தான் விளைக்க முடியும். ஆகவே மார்கழி மாதத்தில் அறுவடை செய்த புத்தரிசி, கரும்பு, மஞ்சள், பனங்கிழங்கு, நம்முடைய கொடிவழி காய்களான அவரை, மொச்சை, குடலை, கத்தரி, வாழை, சர்க்கரை வள்ளி கிழங்கு, கருணைக்கிழங்கு போன்றவையே படையலாக வைக்கப்படும். சென்னர் பச்சரிசியை பெரும்பாலும் தவிடு போக்காமல் நீர் சேர்த்து சமைத்து பருப்பு குழம்புடன் உண்பதும் மரபு. பொங்கு என்ற சொல் கொதித்தல், மிகுதல், சமைத்தல், செழித்தல் என பொருள்படும். பொங்குவதால் பொங்கல். பொங்கல் விழா மக்களால் இயல்பாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் என்று அதிகாலை எழுந்து மொழுகுவர். வீட்டு வாசலில் கோலமிட்டு அதன் நடுவில் பானை வைப்பர். புதிய அடுப்பு, புதிய பானை மற்றும் புதிய விறகுகள் மட்டுமே பொங்கல் சமைக்க பயன்படுத்துவது வழக்கம். இன்னும் சில ஊர்களில் பொங்கலுக்கு சில நாட்களுக்கு முன் பனை ஓலையை வெட்டி காய வைத்து அதை மட்டுமே எரித்து சமைப்பார்கள். அதுபோன்றே அடுப்பும் செங்கல் அடுக்கி சேறு பூசி சாணி மொழுகி தயார் செய்வார்கள். பழங்காலத்தில் பொங்கல் வைக்க மண்பானைகள் பயன்படுத்தப்பட்டது. தற்பொழுது அதிகம் வெண்கல பானை, சில்வர் பானைகள் பயன்படுத்தப்படுகின்றன. முதலில் அறுவடை செய்த அரிசியை குத்தி பச்சரிசியாக்குவார்கள். பின்பு புதிய பானையில் அரிசி, வெல்லம், பால், நெய் சேர்த்து சமைப்பர். பொங்கல் வெண்ணுரை தள்ளி பொங்கி வழிவதே பொங்கல் என பெயர் பெற்றது. பொங்கலுடன் அந்த வருடத்தில் என்னென்ன அறுவடை செய்தனரோ அதையும் வைத்து சூரிய வழிபாடு அல்லது இறை வழிபாடு செய்வார்கள். பிற்காலத்தில் கரும்பு மட்டுமே பிரதான இடம் பிடித்தது. கரும்பை மட்டும் சேர்த்து வழிபாடு செய்ய துவங்கினர். புது பானையில் புது அரிசியிட்டு பொங்க வைப்பார்கள். புதிய பானைக்கு புதிய மஞ்சளை காப்பாக அணிவர். புதிய மஞ்சள் கொத்தையும் புதிய கரும்பையும் புதிய காய்கறிகளையும் அன்று பயன்படுத்துவார். கோலமிட்ட இடத்தில் தலைவாழை இலையில் நிறைகுடம் வைத்து விளக்கேற்றி கதிரவனை வணங்கி பொங்கலிட தொடங்குவர். சாணத்தில் பிள்ளையார் பிடித்தும் வைப்பார்கள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில் குடும்ப தலைவன் மனைவி மக்களுடன் கூடி நின்று பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று உரக்க கூறுவர். தனது முதற் பயனை கதிரவனுக்கு படைத்து பின் குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் கொடுத்த பின்பு தானும் உண்பர். இது தமிழரின் பண்பாடாக தொன்றுதொட்டு உள்ளது. உழவர்களும் உழவு காளைகளுமே இந்த திருநாளின் நாயகர்கள். கதிர் அறுவடை செய்து சூரியனுக்கு நன்றி செலுத்த கொண்டாடப்படுவதே பொங்கல். தமிழரின் நீண்ட நெடுங்கால பயிர் இந்த நெல். நெல்லுச்சோறு என்பது அந்த காலத்தில் அடிக்கடி சமைக்க மாட்டார்கள். விசேஷ நாட்களில் மட்டுமே நெல்லுச்சோறு சமைப்பது வழக்கம். தினமும் நெல்லுச்சோறு உண்டால் அவர் அந்த ஊரின் செல்வந்தர் என்பர். எனவேதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி உருவானது. காளைகளுக்கு வைக்கோல் கிடைக்கும், விவசாயிகளுக்கு நெல்மணி கிடைக்கும். இதுவே தைப்பொங்கலின் சிறப்புகளாகும்.